ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சங்கீதம் 128:2 இந்த பகுதியை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். எப்பொழுது பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்? அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துறவர்கள், பிரசித்தப்படுத்துறவர்கள், தேவன் இங்கே தெளிவாக சொல்கிறார், அப்படிப்பட்டவர்கள் அங்கே அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பிரஸ்தாவப்படுத்தணும், அதுதான் ஜெபம். பிரசித்தப்படுத்துவது சாட்சி. நீ செய்கிற ஆளாய் இருப்பா என்றால் ஜெபிக்க மறக்காத. தனி ஜெபம், குடும்ப ஜெபம், தேவனை தேடுவதை மறக்காத. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற திறப்பின் வாசல் ஜெபிக்கிறதை மறக்காத, விட்டுறாத. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அனுதின தனி ஜபம், அதுவும் அதிகாலை ஜபம், குடும்ப ஜபம், ஒரு ஐக்கியமாக நம்ம சேர்ந்து குடும்பமாக உள்ள ஜபம், ஐக்கிய ஜபத்திலே திறப்பிலே நின்று மண்டாடத்தக்கதான ஐக்கிய ஜபத்தை நீ விட்டுறாத. அதனாலதான் சங்கீதம் 105:1 தெளிவா சொல்லுது, பிரஸ்தாவப்படுத்துங்கள், பிரசித்தப்படுத்துங்கள். யாருக்கு என்று பார்த்தோம், அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வர வளைக்கும். மனுஷனுக்கு பயந்து ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்றால் அவன் வாழ்க்கையிலே அவனுக்கு பாக்கியம் நன்மை உண்டாகாது. ஏன்னா அது மனுஷனால கொடுக்க முடியாத. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, எனக்கு ஏன் ஆசீர்வாதம் வரல, எனக்கு ஏன் பாக்கியம் இல்லை, நான் ஒரு அபாக்கியவதியா மாறிட்டேனே, எனக்கு நன்மையே இல்லைங்க, எனக்கு தீமை மட்டும்தாங்க வருது. எத்தனை பேர் சொல்றீங்க அப்படி? எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உனக்கு நன்மை உண்டாகும், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. நீ பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம், கர்த்தர் பார்க்கிறார். அந்த பயம் இருந்தா நம்ம வாழ்க்கையில உனக்குன்னு தனிப்பட்ட விதத்தில் சொல்வார், உங்களுக்குன்னு சொல்லலை. மொத்தமாக கூட்டி சேர்த்தா அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அதனால கிடைக்கல. உனக்கு தானே உன் ஆவி, உன் ஆத்துமா சரத்துக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இதைத்தான் நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த தேவன் யா? அருமையாக தெய்வ பிள்ளைகளே, இந்த தேவன் காக்கிறவர், உன் ஆவி ஆத்துமா சரத்தை காக்கிறவர். சொல்றார்ல, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஒரு கவர்மெண்ட்ல ஒரு முதலமைச்சர் இல்ல ஒரு பிரதமர் சொன்னா உன்னை காக்கிறவர். ஆம் தேவ பிள்ளையே, அவர் தான் உன்னை காக்கிறவர், நீதிபரர். உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு கட்டளையிட முடியாத ஒரு நீதி உள்ளவர். அநியாயத்தின் பலன் நீ அநியாயம் செஞ்ச, அநியாயத்தின் பலன் நீ அக்கிரமத்தின் பலனா நீ அனுபவிப்ப. நீ கொடுக்குற காணிக்க, தசமம் பாகம் எதுவும் அதை ஒன்று காப்பாத்தாது. நீ தசமம் பாகம் கொடுக்குறியா, காணிக்க கொடுக்குறியா, இந்த பூமியில உனக்கு கொடுத்துருவாரு. அதனால பணத்தை வச்சு எடை போடாத. அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும். தெய்வ பிள்ளைகளே, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது என்று வேதம் சொல்லுது. அப்போ இன்றைய நாளில அவர் நீதிபரர். அழகாக சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் 129:4 கர்த்தரோ நீதி உள்ளவர். சங்கீதம் 127:1 கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் நகரத்தை காவாராகில். அப்ப கட்டுகிறவர், காக்கிறவர், நீதிபரர். சங்கீதம் 126:2 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், பெரிய காரியங்களை செய்தவர், செய்தவர். அவர் செய்ததுனாலதான் நமக்கு ரட்சிப்பு. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனாலதான், சிலுவையில் ரத்தம் சிந்தப்பட்டதுனாலதான் நமக்கு ரட்சிப்பு. பெரிய காரியங்களை செய்தார், செய்தார். தேவ பிள்ளையே, நீயும் நானும் தேவனோடு எப்படி இருக்கிறோம்? செய்தார் என்றது நீ பிரஸ்தாவப்படுத்துறியா? இயேசு எனக்கு இதை செய்ததுனால தான்
நான் இன்னைக்கு நிக்கிறேன்னு சொல்லி பிரசித்தப்படுத்துறியா? பெரிய காரியங்களை செய்தவர். ஐந்தாவது, அக்கிரமக்காரோடு போக பண்ணுவாராம். நீ தப்பு பண்ணி கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை, சங்கீதம் 125:5 அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை. கோணலான வழி எதுங்க? அவன் கிறிஸ்தவன் தானே, அதிகாலையில் எழும்ப மாட்டேங்கானே. அவன் ஒழுங்கா சர்ச்சைக்கு போக மாட்டான், இந்த வாரமான அடுத்த வாரம் போக மாட்டான். அவன் கிறிஸ்தவன் தாங்க, வாய திறந்த பொய் தாங்க சொல்லுவான். உண்மை. அப்ப அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். தேவ பிள்ளைகளே, அவர் ஜீவனுள்ளவரும் கிருபை உள்ளவரும் மகிமை உள்ளவருமா இருக்கிற தேவன், மகா கணத்துக்குரியவர், மகா கணத்துக்குரியவர். அப்ப அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவாராம். இன்றைய நாளில் தேவ பிள்ளையே, நீ எப்படி இருக்கிறாய், நீ எப்படி இருக்கிறாய்? இந்த தேவன் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அப்போ கோணலான வழிக்கு சாயிராத, சாஞ்சா உன்னை அக்கிரமக்காரரோடு போக பண்ணிடுவார். போ அப்படின்னு விரட்டி விட்டுருவார். ஆண்டவர் தாங்க என்ன பாதுகாக்கணும், எங்களுக்கு யாரும் யாருங்க பாதுகாப்பா? பெரிய பில்டப்லாம் கொடுப்பாங்க. நீ தப்பு பண்ணும்போது, நீ தவறி போகும்போது உன் கூட ஒருத்தர் இருக்கிற உனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. என் காதலாம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. மனித வல்லமைகளுக்கு பயப்படாத, கர்த்தர் சொன்னார்னா தைரியமா செய். கர்த்தர் ஒரு காரியத்தை உனக்கு சொல்லுவார் என்றால் நீ தைரியமாய் செய். ஏனென்றால் ஆறாவதாக, இவர் யார்? யூதாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா 1:24 வாசிப்போமா? யூதா 1:24, ஐந்தாவது, தம்முடைய கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை அக்கிரமக்காரரோடு போக பண்ணுகிறவர். பெரிய காரியம் செய்தவர் தான். நீ கோணலான வழிக்கு சாஞ்சிச்சுன்னா உன் நீதிமான்லேருந்து தள்ளி விட்டுவார். அக்கிரமக்காரோட போ, நீ அதுக்கான செவி சாய்க்கிற, அந்த வழிக்கு தானே, அந்த கோணலான வழிக்கு தானே போற. ஆறாவதாக, யூதா 1:24 தேவன் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அது யூதாவிலே ரொம்ப அவர் ஒரு அதிகாரம்தான், அதில் அவ்வளோ நேர்த்தியாய் அவர் சொல்லுகிறார். பாருங்க அவர் என்ன சொல்லுகிறார். யூதா 24, வலுவாதபடி உங்களை காக்கவும். வலுவாதபடி உங்களை காக்கவும், நல்லா கவனிச்சுக்கோங்க. வலுவாதபடி உன்னை காக்கிறவர். நாம் பார்த்தோம் அவர் காக்கிறவர் எப்படி காக்கிறவரா, வலுவாதபடி உங்களை காக்கிறவர். தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே, தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே, மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாக, உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும். போதும், நல்லா கவனிங்க. அப்போ நம்ம பார்த்தோம் அவர் காக்கிறவர், வலுவாதபடி காக்கிற தேவன் தான் அவர். வலுவாதபடி நம்மளை காக்கிறவர். இங்கே அவருடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறுத்துகிறவராய் இருக்கிறாராம். தேவ ஜனமே, மாசற்றவர்களாய் நிறுத்த அது அவர் ஒருத்தர் தாங்க முடியும், நிறுத்துகிறவர். ஆறாவது, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக்கியும் சொன்னவர் உன்னை நிறுத்துகிறவர். மாசற்றவர்களாய் எப்படி நிறுத்துறாராம், மாசற்றவர்களாய். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த மாசற்றதாய் வாழ்க்கை மிக முக்கியங்க. அது அவர் நிறுத்துவதற்கு நீ கீழ்படியணும், அப்பதான் மாசற்றவர்களாய் நிறுத்துகிறவர். தேவ சத்தத்துக்கு கீழ்படுகிறோமா? நீதிமொழிகள் 1:33, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அவருக்கு செவி கொடுக்கிறவனை தான் மாசற்றவர்களை கத்த நிறுத்த முடியும். கத்த சொல்றாரா கேளு, இது வேண்டானா வேண்டாம், இந்த மாதிரி ட்ரெஸ் வேண்டானா வேண்டாம். மாசற்றவர்களாய் நிறுத்துகிறவர். நீ கேட்கலனா நீ மாசாய் மாறி போயிரு, மாசு தூசி படிஞ்சு போயிரு.
தேவப்பிள்ளைகளே, காற்றிலே மாசுபடுதுங்க. உன் வாழ்க்கையோட கர்த்தர் சத்தத்தை கேட்கலனா, வேத வசனம் சொல்லபடி கேட்கலனா, உன்னை மாசற்றவர்களாய் நிறுத்த முடியாது. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய வல்லமையும் கிருபையும் தாங்குறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளிலே அவருக்கு செவி கொடுக்கிறோமா? அவன் தான் மாசற்றவர்களாய் நிறுத்த அவனை முடியும் தேவனால. ஏழாவதாக இந்த யூதா 1:24 அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக வல்லமை உள்ளவர். ஏழாவது, இந்த தேவன் வல்லமை உள்ளவர், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு சொல்றாரே. வல்லமை இருந்தா தானே செய்ய முடியும், அதிகாரத்துல இருந்து தானே செய்ய முடியும். இன்னைக்கு நம்முடைய நாட்டின் பிரதமருக்கு அந்த அதிகாரம் இருக்கு, நம்முடைய முதலமைச்சருக்கு இந்த மாநிலத்துல ஒரு அதிகாரம் இருக்கு. இந்த வல்லமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போலதான் இந்த உலகத்திலே ஞானம் உள்ளவரும் இரட்சகரும் ஆகிய அவர்தான் உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். அதன்படி வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த நன்மையை பெற்றுக்கொள்வோம். நாம் இருக்கிற இடத்துல எழுப்பிப்போமா? உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொன்ன தேவன மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். ஆடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆம் தேவ பிள்ளைகளே, அடைக்கலமானவர் நம்ம மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். அடைக்கலமே உமது அடிமை நானே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற அடிமை, உம்முடைய நாமத்தை பிரசித்தப்படுத்துகிற அடிமை, உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்கிற ஒரு அடிமை, என் அடைக்கலம் நீங்க தான் ஐயா. சொல்லு தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே இருக்கிற இடத்துல நிற்கிற இடத்துல நீ சொல்லு, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த தேவ செய்தியை கருத்தாய் பாரு. அலி விஷாபையில் அகிமாரையோ, வியாதியின் கூறுகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. கொடிய வியாதியின் கூறுகள் ஒளியட்டும், இருதய பலவீனங்கள் ஒளியட்டும். தேவன் உன் அருகே நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் உன்னை பாதுகாக்கிறது, அவருடைய மகிமை உன்னோடு கூட இருக்கிறது. உன்னை வழி நடத்துகிற தேவன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், சகலத்தையும் மதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. விஷல ஒரிபாது விஷலஹம் கியானோ மிராதிரிவி எல்லோ காணாங்கிலே பௌஷ்லஹ வைக்கோ. பொல்லாத பிசாசின் தந்திரங்களுக்கு இவர்களை விளக்கி பாக்கியும் நன்மை உனக்கு உண்டாயிருக்கட்டும். மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணிய வரவழைக்கும், கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. எழுமி நிற்கிறவனை பிள்ளைகள் திட நம்பிக்கையோடு எனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும், நெஞ்சில கை வைத்து சொல்லு, உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். நீ சொல்ல அகிமறையா, கைகள் தட்டி ஆர்ப்பரி. தேவன் சீவுள்ளவராய் நின்று கொண்டிருக்கிறார், பெரிய காரியங்கள் செய்யும். ஏசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.